நாளாகமும் 29வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 11வது வசனத்துடைய கடைசி பகுதி இவ்விதமாக சொல்கிறது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக என்ன செய்திருக்கிறீர்? உயர்ந்திருக்கிறீர். அப்போ கிருபை, தலைமைத்துவம், கர்த்தர் எப்படி கிருபையாக நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். காட்ஸ் லீடர்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் லவ். தேவனுடைய தலைமைத்துவம் என்பது அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகினாலே அவர் அன்பின் அடிப்படையில் தான் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால், நாமும் அன்பின் அடிப்படையில் தான் அர்ப்பணமும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆகினாலே கர்த்தர் யாரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல. வேண்டா வெறுப்பாக யாரையும் இழுத்து கொண்டு போகிற தேவனும் அல்ல. அதனால் தான் பைபிள் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பத்தை கொடுக்கிறவரும் அவர்தான், செய்கையை நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் நம்மை அன்பாக நடத்துகிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் பல வசனங்கள் கொண்டு நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டுமென்றால், ஆண்டவர் வேதம் விதமாக சொல்கிறது, கழுகானது தன் கூட்டை களைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தூக்கி சுமந்து செல்வது போல கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து செல்கிறவர். அப்படி என்றால் என்ன? நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்கள், நம்மை என்ன செய்கிறாருங்க? உருவாக்குகிறார். ஏதோ போய் சேர்ந்தோம் என்பது மாத்திரம் நோக்கம் அல்ல, போய் சேரக்கூடிய இடம் மட்டுமாக நாமை கர்த்தர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வாரம் ஆண்டவர் எவ்விதம் நம்மை நடத்துகிறார்? அற்புதமான வார்த்தையை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம், 1061வது பக்கம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம், 1061வது பக்கம் நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை கூட வாசிக்கலாமே. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும். அப்போ ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? இந்த குறிப்பிட்ட வசனத்தில் ஒரு முக்கிய வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டுமென்றால், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தப் போகிறார்? அந்த வசனத்தை வைத்தே சொல்லுங்கள், எப்படி நடத்தப் போகிறார்? உங்களை அதிசயமாய் நடத்தப் போகிறார். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? ஆக எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதான் நம்ம இன்றைக்கி கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த வசனத்தையே நீங்கள் மறுபடியும் கவனிப்பீர்கள் என்றால், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். அப்போ அவருடைய நாமமே, நாமம் என்று சொன்னால் பெயர் அல்லவா? அந்த பெயர் எப்படிப்பட்டது என்பதை நாம் கவனித்தாலே அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க முடியும். வேதத்தில் ஆதியாமத்திலேருந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் ஜனங்கள் அவருக்கு அவர்களே பெயரை சூட்டுகிறார்கள். உதாரணத்தை சொல்லப்போனால், இன்றைக்கி பாடலில் கூட திரும்ப திரும்ப அந்த பாட்டை நம்ம பாடணும், யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திக்கிறவர் என்று நம்ம பாடணும். யார் அந்த பேரை ஆண்டவருக்கு கொடுத்தது என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ரொம்ப அற்புதமாக அவனை நடத்தினார். அதனுடைய விளைவு தான் ஆண்டவருக்கு அவன் ஒரு பெயரை வைக்கிறான். என்ன பெயர் என்று கேட்டால், அவருக்கு யெகோவா ஈரே என்று பெயர். காரணம், அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? பார்த்து கொள்கிறார். அப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அற்புதத்தின் விளைவு அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? நாம் பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடைபெறுகிறதை நாம் கவனிக்கிறோம். அவங்க ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர் என்று கேட்டால், என்னை காண்கிறவரை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். எல்ரோயின் பேர். அதனுடைய கருத்து என்னவென்றால், என்னை காண்கிறவரை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அதுவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். சாகப்போகிற ஒரு நிலைமையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். கவனித்து பாருங்கள், இன்னும் வேதத்தில் நாம் கவனிப்போம் என்றால், சாமுவேல் இவ்விதமாக சொல்கிறார், எபினேசர் என்று பெயர் வைத்தான். எபினேசர் என்று சொன்னால் என்ன? இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சொல்லுங்கள், எதுவரைக்கும்?
இதுவரைக்கும். இன்னைக்கு என்ன தேதி? 26ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி மாதம் 2017 வரைக்கும் நீங்களாம் வந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறாராம். அப்படி என்றால் இன்றைக்கு அவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார்னு சொன்னாலே, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ பைபிளை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. கவனித்து பாருங்கள், அந்த பேரின் அடிப்படையிலேயே அவர் எப்படி செயல்படுகிறவர் என்பதை நாம் ரொம்ப எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏசாயா 9:6 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் தான் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம வாசிப்போம். பட் இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இணைந்து நாம் வாசிப்போம். 9:6 ஏசாயா புஸ்தகம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ அவருடைய பேரே என்ன பேர் தான்? அதிசயமானவர். ரொம்ப எளிமையான ஒரு லாஜிக் நம்ம கவனிக்கிறோம். அவர் பேர் அதிசயமானவர்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறாரு? இப்போ பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதே வந்து அதன் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பில் தான் வைக்கிறாங்க. குணசீலின்னு வச்சா என்ன எதிர்பார்க்குறாங்க சொல்லுங்க, இல்லையா? குணசீலன் அப்படி வைக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கணும்? கொஞ்சம் குணமாக இருக்கணும், இல்லையா? தங்கராஜான்னு பேர் வச்சா இல்லையா? நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியநாதன் வைக்கிறோம், இல்லையா? அவருக்கு வாழ்க்கை முழுவதும் என்ன இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்போ ஒரு பேர் வைக்கிறதே வந்து அந்த பேருக்கு ஏற்றாது போல் அவங்க வாழ்க்கை இருக்கணும் என்பதற்காக தான். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போது நம்முடைய ஆண்டவருக்கு பேரே என்ன பேருன்னு வச்சுருக்கேன்? அதிசயமானவர். சத்தமாக சொல்லலாம், அவர் எப்படிப்பட்டவர்? அப்போ அவர் அதிசயமானவரா? அவர் பேர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறார்? அப்போ என்னுடைய ஆண்டவர் பேர் அதிசயமானவராக இருக்கிற அப்படின்னால அவர் எனக்கு என்ன பண்ண போகிறார்? அப்போ பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கும் அதிசயத்தை பண்ண போகிறார். ஏன்னா அவருடைய பேரே எப்படிப்பட்ட பேர் தான், இல்லையா? அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு பெரியவர்? 112 மேலே பெரியவரா சொல்லுங்கள், எவ்வளவு பெரியவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆக இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிறவர். எப்படி செய்கிறார், எதற்கு செய்கிறார் என்கின்ற சத்தியங்களை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கப் போகிறோம். உங்களை கர்த்தர் இந்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் அதிசயமாக நடத்தப் போகிறார். ஆமென். சரி, அப்போ கவனித்து பார்ப்போம், ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார்? முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிசயம் என்று சொன்னாலே அது வந்து அசாதாரணமாக இருந்தால்தான் அதுக்கு பேர் என்னது? அதிசயம், இல்லையா? எங்கள் வீட்டில் மதியம் தயிர் சாப்பாடு, இதில் என்ன அதிசயம் இருக்கிறது? ஒரு அதிசயமும் கிடையாது. ஏதோ அசாதாரணமான ஒரு விஷயம், அவுட் ஆஃப் தி நார்மல்னு சொல்லணும், அதாவது சூப்பர் நேச்சுரல்னு சொல்லணும். அப்படி அதிசயம்னு சொன்னாலே இயற்கைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது அசாதாரணமான ஒரு முறையில் ஒரு விஷயம் நடந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதிசயம். சிலர் சொல்கிறாங்களே, இன்றைக்கி சர்ச்சுக்கு நேரத்தில் வந்துட்டீங்க, ஒரே அதிசயமாக இருக்குது. அது ஒரு வகையில் என்ன தான், ஒரு வகையில் அது அதிசயம் தான். நீங்கள் தூங்காமையே இருந்திருக்கிறீங்களே, பரவாயில்லையே, இதுவும் ஒரு அதிசயம் தான். அதெல்லாம் ஒரு வகையில் ஒரு பட்சம் இருக்க, கர்த்தர் அதிசயம் என்று சொன்னால் அவர் எப்படி செய்கிறார் என்பதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 118 கவனிச்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. நாம் இணைந்து வாசிக்கக்கூடிய நல் வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 118:23 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எப்படி அதிசயமான காரியங்களை செய்கிறார், எந்த நிலையில், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்பதை நாம் பகுத்து கற்றுக்கொள்ள முடியும். 23 வாசிப்போம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக. இவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் சங்கீதக்காரன், அது கர்த்தராலே ஆயிற்று, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியம். எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா முந்தின உள்ள வசனம் விடை மாதிரி இருக்கிறது. 22 நம்ம வாசித்தோம் என்றால் எப்படி சொல்லப்படுகிறது வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? அப்போ என்னுடைய சிம்பிள் எம்ஃபசிஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் என்றால், ரிஜெக்டட் பை தி வேர்ல்டு பட் ரிசீவ்டு பை காட். உலகத்தால் நிராகரிக்கப்பட்டது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதை முதன்மையாக தேவன் கொண்டு வந்தது, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டு வகையில் நம்ம அதை கவனிக்கலாம். ஒன்று, அவர் தம்முடைய வருடத்தில் வந்தார்,
தம்முடையவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு குறித்து சொல்லும் பொழுது ஹி வாஸ் ரிஜெக்டட் பை இஸ் ஓன் பீப்புள், தம்முடைய சொந்த மக்களாலே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நிராகரிக்கப்பட்டு இவரெல்லாம் தேவையில்லை, இவர் அவசியம் இல்லை, இவர் இருந்தால் பிரச்சனை என்கின்ற ஒரு நிலையில் அவரை கொண்டு போய் சிலுவையில் என்ன செய்து விட்டார்கள், ஆணி அடித்து விட்டார்கள். இவர் இருந்தால் தான் பிரச்சனை, இவரை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே முடிந்தது. அப்போ பைபிளில் பார்க்குறோம், சிலுவையில் அவர் அகால மரணம் அடைந்தார். அப்போ சீஷர்களுக்கெல்லாம் நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் இப்படி எல்லாம் போயிருச்சே அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த அதே கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளி வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணத்தக்கதாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் இரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனுக்கு வேறே நாமம் என்ன செய்யப்படவில்லை, அருளப்படவில்லை. இந்த பேரே வேண்டான்னு சொன்ன ஒரு நிலை இருந்தது. ஆனால் பிதா என்ன செய்கிறார் என்று கேட்டால், இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை. அப்போ இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது வாட் த பில்டர்ஸ் ஹவ் ரிஜெக்டட், வேண்டாம் என்று தள்ளின கல்லே தலைக்கு என்ன கல்லாக மாறிற்று, மூளைக்கல். சரி, அதை கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கிறார். அது நமக்கு எந்த வகையில் பொருந்தோம் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்றால், ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், ஆண்டவர் எப்படி நம்மை கூட இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான செயலுக்கு ஆதாரமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடியும். ஒன்று குருந்தியர் ஏழாவது ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பைபிள் சொல்லுகு. 26 வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம். ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் 26 வசனத்தில், எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்போ கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில். அப்போ உலகத்தில் பொதுவாக யாரை தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்படின்னு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா முதலாவது எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. எலிஜிபிலிட்டின்னு என்ன இருக்கணும், இந்த வயசுக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ டிகிரி படித்திருக்க வேண்டும், இவ்வளோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்து இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வேலைக்கு என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். அப்போ அந்த எலிஜிபிலிட்டியே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் உலகத்தரத்தின் பிரகாரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நிறைய விஷயங்களை நமக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆனால் உலகம் வந்து இவங்கெல்லாம் ஒத்து வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவனுக்கு படிப்பு பத்தாது, பேக்ரவுண்டு கிடையாது என்று உலகம் ஒருவேளை உங்களை நிராகரித்து இருக்கும் என்றால் பைபிள் எப்படி நம்மை குறித்து சொல்லுகிறது என்றால் கவனித்து பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், வாசிங்கள், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவை, அதாவது வீக் வீக் வீக்காக இருக்கிறவங்களை குறித்து உலகத்தில் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தே ஆர் லயபிலிட்டி இன் சொசைட்டின்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபிலாசபி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க மேற்கத்திய நாடுகளில் கூட. இஃப் அ சைல்டு இஸ் டிஃபார்ம்டு, அதாவது ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கும் என்றால் இட்ஸ் எ லயபிலிட்டி டு தி சொசைட்டி, ஆகினால் அதை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளோ காலி பண்ணணும். பிகாஸ் வீக்னஸ் இன்னும் அது வந்து பலவீனம் என்று சொன்னாலே அது வந்து நமக்கு ஒரு லயபிலிட்டி, அது ஒரு நஷ்டம் என்று பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தினுடைய கண்ணோட்டத்தின் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் என்ன செய்தார்கள், கொன்று போட்டார்கள். ஆனால் பைபிள் எப்படி சொல்லியிருக்கிறது என்றால் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் எதை தெரிந்து கொள்கிறார், பலவீனம். அப்படின்னா அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னோம்னா, உலகம் யாரையெல்லாம் தேராதுன்னு சொல்லுகிறதோ அவர்களையெல்லாம் தேர வைப்பது தான் தேவனுடைய வேலை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். உலகம் சொல்லுகிறது இவங்கெல்லாம் லாக்கி கிடையாது, கர்த்தர் சொல்கிறார் இவங்களை கொண்டு தான் பெரிய அதிசயமான காரியத்தை நான் என்ன செய்யப்போகிறேன். அடுத்த வசனத்தை கவனித்து பாருங்கள், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். அப்போ இழிவானவைகள் அப்படின்னு சொன்னோம்னா ஏளனமாக பார்க்கறது, சிலருக்கெல்லாம் சில ஆட்களை பார்த்தா ரொம்ப ஏளனம், இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன இவங்கெல்லாம் இருக்கிறத காட்டிலும் இல்லாமல் இருக்கிறதுனால. சிலரெல்லாம் இப்படிதான் சொல்லுவான், இவர்கள் பூமிக்கு பாரமாக இருக்கிறார்கள், இவர்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறார்கள், பாரமாக இருக்கிறாங்க, இவங்க இருக்கிற இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்தால் கூட நல்லாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு வேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால் அற்பமானவைகள் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி இல்லாத ஆட்கள் ரிஜெக்டட் பீப்புளாகவே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று கேட்டால், 29 வசனத்தை கவனித்து பாருங்கள், மாம்சமான
எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்னு கேட்டோம்னா, இப்போ நானே என்னுடைய திறமையினால், என்னுடைய சாதுரியத்தினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால நானே ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொன்னால் பெருமையும் புகழும் யாருக்கு தான் உரியதாக இருக்கும்? எனக்குரியதாக தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று கேட்டால், ஒன்றும் முடியாதவங்க, அவங்க பலவீனப்பட்டவங்க, இப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்யும் பொழுது தான் அவர்கள் இப்படி சொல்ல முடியும், இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறதுங்க? ஆச்சரியமா இருக்கு. கை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. இப்போ உங்களால் என்னால் இதை முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்ன இருக்குது? பெரிய விஷயம் இருக்கிறது? ஒரு விஷயமும் கிடையாது. நோ எக்ஸைட்மெண்ட் வாட்ஸ் எவர். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? அதிசயமான விஷயம் என்று சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களாலேயே முடியாது, உங்களால் கட்டாயம் முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ. முடியவே முடியாது என்கின்ற நிலையில் கர்த்தர் அதை முடிய பண்ணும் பொழுது தான் நீங்கள் சொல்ல முடியும், இது யாரால் உண்டாயிற்று? கர்த்தரால். அப்போ நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்வார் என்றால் உங்களால் என்ன முடியுமோ அதை மாத்திரம் செய்யப்போவது இல்லை. உங்களை வைக்கக்கூடிய சூழ்நிலையே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அப்படி வாயை திறந்து பார்க்கணும். ஐயோ, இது நம்மனால முடியாது, இது நம்முடைய திராணிக்கு மிஞ்சினது, இது நம்முடைய அளவுக்கும் உயர்ந்தது என்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் வைத்து உங்களை கொண்டே அந்த அற்புதமான காரியத்தை செய்யும் பொழுது தான் முடிவில் நீங்கள் சொல்ல முடியும், இது யாரால் உண்டாயிற்று? சொல்லுங்கள், யாரால் உண்டாயிற்று? கர்த்தரால் உண்டாயிற்று. கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். இவன் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா? 99 மார்க் வாங்குற ஒரு பையனை பிடிச்சி டெய்லி காலையில் 5 மணிக்கு டியூஷன் எடுத்து இல்லையா, அவனை தூங்க விடாமல் அவனுக்கு வேண்டிய பயங்கரமான பயிற்சியெல்லாம் கொடுத்தா அவன் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்குறான் கவனிக்கலையா? ஏற்கனவே அவ்வளவு தான் வாங்கிட்டுருக்கான், 99. நீ அவனை தூங்க விடாமல் படிக்க வச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்குவான்? 100 மார்க் வாங்குவான். ஓ, அற்புதம், ஆச்சரியம், அதிசயம் சொல்கிறதுக்கு இது அங்கே ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் எப்படி தான் படிக்கிறான்? நல்லா தான் படிக்கிறான். ஆனால் எப்படி அதிசயம்னு சொன்னோம்னா, ஒருத்தர் பையன் எக்ஸாம் போகும்போது ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் வந்து காலில் விழுகிறார், தம்பி இல்லையா என் மானத்தை காப்பாற்று, நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாற்று, நீ எழுதாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு பையன் காலில் விழுந்து அவன் ஸ்கூலுக்கு போய் அவன் பரீட்சைக்கு போய் அவன் எழுதி அவன் சென்டம் வாங்கினாதான் இல்லையா ஆசிரியர் ஆஸ்பத்திரியில் இருப்பார் ஆச்சரியம் தாங்காமல். அதுதான் உண்மையான ஆச்சரியம். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறது தான். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தரனை அற்புதமான சாட்சியாக நிறுத்தினார். ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் தேர்வீங்கன்னு நாங்கள் நினைக்கக்கூட. புரியுதா புரியலையா? அப்போது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யும் பொழுது அது பெரிய அற்புதமே கிடையாது. நம்மளால் முடியாததை நம்மை கொண்டு கர்த்தர் செய்யும் பொழுது தான் இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வீடு கட்டணும் அப்படியா? எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம்? இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம். அப்போ நம்ம கெப்பாசிட்டிக்கு லோன் அப்ளை பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், இஎம்ஐ இவ்வளோ கட்டணும் என்று நாம் நினைப்போம் என்றால், ரைட், இஎம்ஐ இவ்வளோ கட்டலாம், இவ்வளோ பணம் இருக்குது கையில், இவ்வளோ இருக்குது நகை அடமானம் வச்சு, இவ்வளோ வரும், இவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கினா அவ்வளோ வரும், இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 3-bedroom house அல்ல 2-bedroom house நம்ம கட்டி முடிக்கலாம். இந்த கால்குலேஷனில் நீங்கள் போகிறீங்க, அந்த 2-bedroom 3-bedroom கட்டி முடிச்சிடுறீங்க. முடிச்சோன்னா உங்களுக்கே பெரிய சந்தோஷமும் ஆச்சரியமும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கணக்கு போட்டது தானே, நம்ம சம்பளத்துக்கு ஏற்றா அப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கட்டியிருக்கிறோம். நீங்கள் உள்ளே போய் நிற்கும் பொழுது எப்படியோ கட்டி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் உங்களுக்கு தோணும். ஆனால் உங்கள் சம்பளத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத பொழுது தான் நீங்கள் அந்த வீட்டில் போய் நிற்கும் பொழுது இது கர்த்தரால் உண்டாயிற்று. என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறது? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொங்க, உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற வீடு வேணுமா அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வீடு வேணுமா? இவ்வளோ எவ்வளோ விவரமாக இருக்கிறோம் நம்ம. இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லையிலையோ சொல்லலாம் இல்லையா? நிறைய பேர்த்துக்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இல்லையா நிறைய பழமொழி வேற கற்று வச்சுக்கிட்டாங்க. ஆட்டை ஆட்டுக்கு வால் எப்படி தான் இருக்கிறது, அளந்து வைத்திருக்கிறது, விரலுக்கு தகுந்த வீக்கம், ஏழைக்கு தகுந்த எள்ளுரண்டை, இதெல்லாம் நீதிமொழிகள் இல்லை. நான் சொல்கிறது விலைங்க சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் யாரோ சொன்னது, அவங்களுடைய வருத்தத்தில் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், ஒரு வேளை நல்ல காமன் சென்ஸ் அப்ரோச்சில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வித்தியாசம் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும் பொழுது இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் ஆச்சரியப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். கவனிச்சு பார்ப்போம்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ நம்முடைய வழிகளை காட்டிலும் கர்த்தருடைய எண்ணங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உயர்ந்த. அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்பு வேணும். சொல்லுங்கள், விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன வேணும்? எதிர்பார்ப்பு வேணும். நிறைய பேர் எதிர்பார்ப்பே வச்சுக்கிறது இல்லை. அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்கலன்னா மனசு பொக்குன்னு போயிடும். எப்படி?
அதனால் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கறது இல்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அடுத்த முறை எதையுமே முயற்சி பண்ணுவதற்கு கூட ஒரு உத்வேகம் கூட என்ன செய்யாது, வராது. அதனால் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச், நான் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்வதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், வந்தால் சந்தோஷப்படலாம், வரலன்னா வருத்தப்படாமல் இருப்பதற்காக தான் இப்படி ஒரு கொள்கை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இட்ஸ் எ செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளை பாதுகாப்பதற்கு நீங்களாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் உணர்ச்சிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய உணர்வுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் கட்டாயம் எதிர்பார்க்க வேண்டும். சொல்லுங்க, கட்டாயம் என்ன செய்யணும், எதிர்பார்க்க வேண்டும். எரேமியா 29:11 எப்படி சொல்லியிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் உள்ள நினைவுகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் சொல்றார். மறுபடியும் தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. மறுபடியும் அதை சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, இணைந்து சொல்லுங்கள், நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை கொடுக்கறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது அந்த வசனத்துடைய எம்பசிஸ். இப்ப கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? லாஜிக்கலாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணால், நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்ல, அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்போ எதிர்பார்க்கணுமா எதிர்பார்க்கக்கூடாதா? எதிர்பார்க்கணும். உதாரணம் மாற்றி சொன்னால் நீங்கள் விளங்கலாம். இப்போ வந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம், அல்லது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்க வந்து வெளிநாடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் போகிறாங்க, இன்னைக்கு மதியம் 3rd series முடிச்சோன்னு போகிறாங்க. ஆகே அவங்க ஏர்போர்ட்டில் வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன சொல்ல போகிறாங்க, உனக்கு என்ன கொண்டு வர போகிறேன், சர்ப்ரைஸ் கிஃப்ட். அப்படி சொன்ன வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் நான் இப்போ கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், எப்பொழுதிருந்து நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள். எப்போ, ஒரு மாதம் கழிச்சு தான் வருவாங்க இல்லையா? எப்போருந்து நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம், அவங்க எப்போ சொன்னாங்களோ அப்போருந்து என்ன செய்யலாம். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து எப்பிருந்து எதிர்பார்க்கலாம், என்ன கதையை விட்டுட்டீங்களா, எப்பிருந்து எதிர்பார்க்கலாம். அவர் எப்போ சொன்னார், எப்போ சொன்னார், என்னைக்கோ சொல்லிட்டார், ஆனால் இன்னைக்கு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் என்னையிலிருந்து எதிர்பார்க்கலாம், பக்கலன்னு சொல்லுங்கள், இப்போருந்து எதிர்பார்க்க வேண்டியது தான் இல்லையா? சாயங்காலம் மதியானம் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வந்து உங்களை சாப்பாட்டை கூட்டிகிட்டு போகிறார், அப்படி சொன்னால் தான் எதிர்பார்ப்பு நல்லா வரும் அல்லவா இல்லையா? அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறார், 3rd series முடிஞ்சோடனே உங்களை வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு உங்களை ஒரு அற்புதமான இடத்துக்கு சாப்பாட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு போய் உள்ளே உட்காந்து ஹார்ன் சத்தம் கேட்டோன்னு உங்களுக்கு என்ன தோணும், ஏதோ ஆம்புலன்ஸ் வருகிறது அப்படி தோணுமா? தோணாது. அந்த ஹார்ன் சத்தம் கேட்டோன்னு ஆவலாக கதவை திறந்து வெளியில் பார்ப்பீங்க, அது வேறு யாரோ. ஏன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒரு ப்ராமிஸ் கிடைச்ச மாத்திரத்தில் எது ஜாஸ்தியாயிருது சொல்லுங்கள், எது ஜாஸ்தியாயிருது, எதிர்பார்ப்பு. அப்போ ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்க வேண்டும். ஏன் அதை நான் முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்க வேண்டும் எபேசியர்கள் நிருபம் 3rd அதிகாரத்தில் ஏன் எதிர்பார்க்கணும், பைபிளில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறதை நாம் கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 3rd அதிகாரம் 20வது வசனம் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி செய்கிறார், ரொம்ப அற்புதமான வார்த்தை. மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஆரம்ப வசனத்தை நினைவு கொள்ள வேண்டும், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் என்ன செய்வீர்கள், துதிப்பீர்கள். எப்படி நடத்துகிறார், 20வது வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அப்புறம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. சரி, இப்போ நிறுத்தி நம்ம கவனிக்க போகிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு. சத்தமாய் சொல்லுங்கள், நாம் வேண்டிக் கொள்கிறதுன்னா என்னது, ஜோம் பண்ணுறது இல்லையா? அப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, கேளுங்கள் தரப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னொரு வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டால் நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்யலை, கேட்கல. இன்னொரு இடத்துல பைபிள் எப்படி சொல்கிறது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்கிறார். அப்போ God has it but he wants you to ask. அவரிடம் இருக்கிறது, அவரால் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் கேட்கும்படி அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஏன் கேட்காமையே அவருக்கு தெரியாதா அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா, கேட்காமையே அவருக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வாய் திறந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம், நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, கேட்டால் கிடைக்கும் ஈகோ இல்லையா? சிலருக்கு அது இருக்கிற என்னுடைய தேவை அவருக்கு தெரிஞ்சும் சும்மா இருக்கிறார், உன் தேவை உனக்கு தெரிஞ்சு வாய் திறந்து கேட்குற அளவுக்கு உனக்கு தாழ்மை இல்லையே, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. அப்போ ப்ரேயரே என்ன என்ன கேட்டோம்னா,
we are asking God for intervention. அதாவது என்னால முடியாது கர்த்தாவே, உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் என்று வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய கஷ்டத்தில் அவரே புரிந்து அற்புதமாக கிரியை செய்கிறார் இல்லையா. பெதஸ்தா குலத்தாண்டியோட 38 வருஷம் அவங்க உட்காந்துருக்கிறார். அவர் வந்து என்ன கேட்ட மாதிரி நம்ம பார்க்கல, பைபிள் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டோம்னா, இயேசுவே அவனிடம் போய் கேட்கிறார், சுகமாக நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், அவர் நம்ம மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ வேண்டிக் கொள்கிறது, அப்போ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்காக ஜோம் பண்ணலாம் இல்லையா, அல்லது ஒரு நபருடைய ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணலாம், வாட் எவர், கலை திருமண விஷயங்களுக்காக ஜோம் பண்ணலாம், குழந்தை பாக்கியத்திற்காக ஜோம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இப்போ அடுத்த வார்த்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும், வாசிங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், திங்க்னு இருக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொன்னால், பியாண்ட் ஆல் வி குட் ஆஸ்க் அண்ட் இமேஜின் அப்படின்னு இருக்கிறோம். இதை நான் இப்படி சொன்னால் நீங்கள் ரொம்ப எளிமையாக வழங்கிக்கலாம். இப்போ ஒருத்தர் வீடு கட்டுற, வீடு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கார், ஆண்டவரே இல்லையா, நான் முன்னமே சொல்லியிருக்கேன், உங்கள் சம்பளத்தின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போவதில்லை, அவருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தரப்போகிறார். நான் சொல்வதை திரும்ப சொல்ல போகிறேன், உங்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் அது வராது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் அது வரும். ஏனென்றால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆகையினால் இந்த பணத்துக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் அந்த கணக்கோடு ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது இல்லையா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். சரி, கவனித்து பாருங்கள், வேண்டிக் கொள்கிறோம், ஒரு வீட்டுக்காக ஜோம் பண்ணுறோம். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வீடு தரப்போவதற்காக ஸ்தோத்திரம், பைபிளில் நான் வாசிக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறது, தாவீதுக்கு நீர் ஒரு வீட்டை கட்டினது போல எனக்கும் நீர் கட்டாயம் என்ன செய்வீர், தருவீர், நாங்கள் தங்கி தாபரிக்கிற எல்லைகளை நீர் முன்குறித்திருக்கிறீர். பைபிள் சொல்லியிருக்கிறது, கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், வெட்டாத கிணறு, அப்புறம் நட்டாத தோட்டம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தான் நீர் கொடுத்திருக்கிறீர். பைபிள் என்ன சொல்லி, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். சரி, இப்படி நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்க, ஜோம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகும்பொழுது ரெண்டு பக்கம் வீடு இருக்கிறது அல்லவா, அப்போ அந்த வீட்டையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும், என்ன தோணும், இந்த வீடு இவங்களுக்கு ஒரு கேடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, அல்லது உங்களுக்கு எப்படி தோணும், எப்படி தோணும், எப்படி தோணும்னு கேட்டோம்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுக்க போகிறாரு, ஒருவேளை இந்த வீடு மாதிரி இருக்குமா, அப்படி தோணுமா தோணாதா இல்லையா, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒருவேளை இவர் மாதிரி இருக்குமா, ஐயோ இவர் மாதிரி இருக்கவே கூடாது, நான் இப்போ நிறைய நல்லாவே புரியுது இல்லையா. அப்போ கற்பனையில் இறங்கிறோம், சொல்லுங்கள் எதில் இறங்கிறோம், கற்பனையில் இறங்கிறோம். ஏன்னா கர்த்தர் வீடு தரப்போகிறாரு, பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது, கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இறுதியில் அது தோன்றும், ஆனால் வச்சிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு வீட்டை நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை இது மாதிரி இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம், நம்மளே சில நேரத்தில் மட்டுப்படுத்திக்குவோம், இது நமக்கு ரொம்ப பெருசு, ஏன் பெருசுன்னா நான் தானே கூட்டி துடைக்கணும், நான் சொல்லுங்களுக்கு புரிகிறதா, எவ்வளோ விவரம் நீங்கள் பாருங்க, பெரிய வீடுன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் வேணும், அதெல்லாம் தான் அதனுடைய சிம்பிள் காமன் லாஜிக்கு, எனக்கு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு வேணும், சரிங்க, யார் கூட்டி துடைக்க போகிறா இல்லையா, நாங்கள் வேலை கால் வச்சுக்கோம், காலையில் ஃபஸ்ட்டு ஜபமே என்ன தெரியுமா, ஆண்டவரே வேலையால் இன்னைக்கு வர வேண்டும் கர்த்தாவே, அவர்கள் வலை வரவில்லை என்றால் நம்ம வேலையே போய்விடும், புரியுதா உங்களுக்கு, நம்ம அளவு காமன் சென்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. அப்போ ஒவ்வொரு வீட்டை நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை இது மாதிரி இருக்குமா அது மாதிரி இருக்குமா இல்லையா, ஒருவேளை இந்த மாதிரி கர்த்தர் செய்வாரா. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேர் சாட்சி சொல்கிறாங்க, என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு வீட்டுக்காக ஜோம் பண்ணோம், கர்த்தர் அற்புதமான வீட்டை எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த முறையில் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு முறையை சொல்லுவாங்க. உடனே உங்கள் மைண்டு என்ன சொல்லும் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த முறையில் கொடுத்ததுனால கர்த்தர் நமக்கும் எந்த முறையில் கொடுப்பார், அதே முறையில் கொடுப்பார்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அப்படி நினச்சதுக்காகவே இன்னொரு முறை வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது வெளிங்கொள்ள முடிகிறார், ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் அப்படி நடந்ததுனால எல்லாருக்கும் அதே மாதிரி தான் நடக்கும்னு நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், போய் அந்த குளத்தில் உன் கழுவு, உன் கண்களை கழுவு, அப்பொழுது உனக்கு என்ன உண்டாகும், பார்வை உண்டாகும். அதை கேட்டதுனால மற்ற குருடங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு குளத்துக்கிட்ட ஏற்கனவே போய் நின்றுக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே தானே கழுவு சொல்லுவார், இல்லைங்க உங்களுக்கு குளமே தேவையில்லை, போ பார்வை அடைவாயாக. நான் சொல்கிறது விளங்கினால் கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள். ஆகினாலும் எனக்கு கொடுக்குற மாதிரியே தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது, எனக்கு கொடுக்குற மாதிரி கூடாமல் என்னை பார்க்கலாம் வித்தியாசமாகவும் கொடுக்க முடியும், அதிகமாகவும் கொடுக்க முடியும். ஆகினால் நெவர் லிமிட் காட், ஆண்டவரை ஒரு சின்ன வட்டம் போட்டு ஆண்டவர் செஞ்சால் எப்படி தான் செய்வார், இதுக்குள்ளே தான் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எப்பெல்லாம் வென் எவர் யூ லிமிட் காட்,
God always exceeds the limit. எப்பொழுதெல்லாம் ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ள தான் கர்த்தர் செய்வார் நினைக்கிறீங்களோ அதற்காகவே மிஞ்சி செய்கிற தேவனாக இருக்கிறார். கைவேர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள். இல்லையா சீஷர்கள் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்க முடியாது. அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுத்து மீதம் எவ்வளவு கூடை மீதி எடுத்தார்கள், 12. ஏன் 12 கூட, ஏன் 13 இல்லை, ஏன் 11 இல்லை, ஏன் 12 ராசியான நம்பரா? இல்லை இல்லை, எத்தனை சீஷர்கள் இருக்கிறார்கள்? 12 பேர். அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது, அப்படியா எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு கூட கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் செய்ய முடியும். புரிந்தால் கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆக பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது என்று கேட்டால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறோம். அப்போ இமேஜின் பண்ணுறது தப்பே கிடையாது, கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார். அதுவும் இப்போ இன்னும் இவ்விதமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன், வி ஹாவ் டு லேர்ன் டு இமேஜின் த்ரூ காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவே நம்முடைய சிந்தைகளை சிந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாடு விதமாக ஒரு வசனம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்றால், சகல நல் வஸ்துக்களினால் நிறைந்த வீடுகளை கர்த்தர் கொடுப்பார்ன்றிருக்கிறது. எப்படிங்க, சகல நல் வஸ்துக்கள் நிறைந்த ஒரு வீடு, கட்டாத வீடு சரிதான் இல்லையா, ஆனால் அந்த வீடு எப்படி இருக்கிறது என்றால் நல்ல வஸ்துக்கள் நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதை மாற்று வார்த்தை சொன்னோம்னா நம்ம எளிமையாக விளங்கிக்கலாம் இல்லையா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கிறதுங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்னு என்ன அர்த்தம், நீங்கள் எதையும் கொண்டு போக வேண்டிய தேவை கிடையாது, எல்லாமே ஏற்கனவே அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா, சகல நல்ல வஸ்துக்களினால் நிறைந்த ஒரு வீடு அப்படின்னு வாசிக்கும் பொழுதே உங்கள் இமேஜினேஷன் என்ன சொல்ல வேண்டாம் சொல்லுங்க, அது அந்த அளவு வரலன்னா பரவாயில்ல, இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது, சகல நல் வஸ்துக்களினால் நிறைந்த ஒரு வீடுன்னு சொல்லும் பொழுது நீங்க மைண்ட்ல என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம போய் தேடி துளாவி அதை எதையும் வாங்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் வாங்கி வைக்கப்பட்ட ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார். கை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லலாம், இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றது இல்லையா, இது கொஞ்சம் வந்து கற்பனையெல்லாம் ஓவரா பண்ணும். இல்லை ஓவரெல்லாம் கிடையாது, பைபிள் என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவர். இயேசு சொல்கிறார் இல்லையா, அத்தீசர்கள் கேட்குறாங்க நாங்கள் பஸ்காவை எங்கு போய் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஒருத்தன் தண்ணி குடம் தூக்கிட்டு போவான், ஒரு வீட்டுக்குள்ளே போவான், அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த வீட்டினுடைய எஜமானை கேட்க வேண்டும். யாரை கேட்க வேண்டும், எஜமானனை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பார்கள். எப்படி சொல்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா ரெடியாக்கப்பட்ட ஒரு ரூமை உங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நான் சொல்லுகிறேன் அது வெறும் பஸ்காவுக்கே அவ்வளவு ஆயத்தம் என்று சொன்னால், பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே மரித்து 3 உயிரோடு எழும்பியிருக்கிற அப்படினால் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் ரெடியாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, ரெடியாக இருக்கிறோம். சில ஹோட்டலில் பார்த்துருக்கிறீங்களா, காலையில் 10 சாப்பாடு ரெடின்னு, அப்போ தான் வெங்காயமே உரிச்சிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா. ஆனால் அங்கே முன்னாடி என்ன போர்டு போட்டிருப்பாங்க, சாப்பாடு ரெடி. இந்த போர்டு வந்து 3 முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா, சில நோட்டீஸ் கிறிஸ்தவ நோட்டீஸ் பார்க்குறோம் இல்லையா, விசேஷித்த கூட்டங்கள், மதிய உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கு 1 முன்னாடி நோட்டீஸ் வந்துடும். அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்கோம், நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், 1 முன்னாடியே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்கன்னா நமக்கு கொடுக்கறது பழைய சாப்பாடு. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா, சரி அதெல்லாம் ஒரு புறம் கிடக்க, நம்ம ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று கேட்டால், நமக்காக ஏற்கனவே சகலவற்றையும் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இப்போ மறுபடியும் இந்த 20 வசனத்துக்கு வர வேண்டும், எப்படி சொல்லியிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும். அப்போ கற்பனை பண்ணுறது தப்பில்லை, ஆனால் கற்பனை எதன் மூலமாகவே பண்ண பழகிக்கொள்ள வேண்டும், வசனத்தின் ஊடாக. இப்போ ஆண்டவர் ஒரு பிக்சர் கொடுக்குறார், பாலும் தேனும் ஓடக்கூடிய நலமும் விசாலமான தேசம். உடனே ஒருத்தர் சொல்கிறார், பாலும் தேனுமா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அப்போ தேன் ஒத்து வராது, பால் தயிரானால் எனக்கு அலர்ஜி அதுக்கும் ஒத்து வராது. அதுக்காக வசனத்தெல்லாம் மாற்ற முடியாது, உங்களை குணப்படுத்தி பாலும் தேனும் தான் கொடுப்பார். புரிந்தால் இல்லையிலையோ சொல்லலாம், விளங்கிட்டீங்களா. இப்போ பாலும் தேனும் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் சின்னதில் யோசிப்பேன் இல்லையா, பாலும் தேனும்னா எப்படி, அப்போ சர்ச் ரோடு தான், நம்ம இங்கே பிறந்து வளர்ந்து இதே ஊர் தானே, அப்போது நம்ம சைடு நம்ம ரோட்டில் 2 டிச்சு போகுது அல்லவா. அப்போ அந்த தேசம் பாலும் தேனும்னா ஒரு சைடு பாலாக ஓடும், ஒரு சைடு தேனாக ஓடும், நடுவில் நம்ம பிரெட்டு வச்சு இப்படி இப்படி. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா இல்லையா, கற்பனை இப்படி ஒரு சின்ன பையனுக்கு அப்படி சொன்னால் அப்படி தானே யோசிக்க தோணும், இப்போ நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை. இல்லை, அதை காட்டிலும் மேலான நன்மைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்,
அப்போ ஒரு பிக்சர் கொடுக்குறார். என்ன பிக்சர்னு கேட்டால், பாலும் தேனும் ஓடக்கூடிய நிலமும் விசாலமான இடம். அப்போ அது மாதிரி வாக்கு தத்துவங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கும் பொழுது இல்லையா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய கற்பனை திறனை என்ன செய்யும், அது தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறார். ஏன் இதை ரொம்ப முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று கேட்டால், மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நீங்கள் விளங்கிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அப்புறம் நினைப்பதற்கு, நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதற்கும். இப்பொழுது சத்தமாய் வாசியுங்கள், இப்படி மிகவும் இவ்வளவு சாஃப்டாக வாசிய இப்படி வாசிங்க, மிகவும் அதிகமாக. அப்போ நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்தா கூட கர்த்தர் உங்களுக்கு செய்வது அதை பார்க்கலும் அதிகமாகத்தான் இருக்கும். கர்த்தர் அப்படி தான் உங்களை நடத்த போகிறார். நம்புகிறவர்கள் அல்லையா சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதையே நடத்திட்டோம்னா அதில் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்போ ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் அதிகம் செய்கிறாரோ அப்பொழுது தான் அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார். நான் சொல்வதை மறுபடியும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் நினைக்கிறதையே கர்த்தர் செய்தட்டார்னா அதில் எந்த விதமான அதிசயமே கிடையாது. நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், மறுபடியும் சொல்லுங்கள், நான் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் செய்தால்தான் இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது ஆச்சு? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களை என்ன செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் அதே வசனம், மிகவும் அதிகமாய் வாசிங்கள், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. மறுபடியும் இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் கருத்து என்னன்னு கேட்டோம்னா, நாட் அக்கார்டிங் டு வாட் ஐ கேன் டூ, நான் என்ன செய்ய முடியுமோ என்பதின் அடிப்படையில் அல்ல. கவனித்து பாருங்கள், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நமக்குள்ளே இப்போ யார் கிரியை செய்கிறா? பைபிள் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். அப்போ என் மூலம் வேலை செய்கிறார், ஆனால் வல்லமை யாருடையது? நான் சொல்ற வேலை என் மூலமா தான் வேலை செய்கிறார், என் மூலமா தான் பேசுகிறார், என் கரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? When he does things, it's not based on my ability. என்னுடைய திறமையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில் எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. 21 வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் இப்படி செய்ய போகிறதுனால சபையில எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் எப்படி இருப்பதாக? உண்டாயிருப்பதாக. ஒருவேளை இன்றைக்கு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவர் கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறபடினாலே, நான் முன்பு சொன்னது போல இன்னைக்கு தான் நீங்கள் வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சில நேரங்களில் ஒன்று வர வேண்டியது வரணும், அது வரல அப்படின்னு சொன்னால் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் சோகம்தான் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த வந்திருக்கணும் ஆனால் வரல இல்லையா, அந்த லொச்சு லொச்சுன்ட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அது தாமதமாகிறது போல் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் லேட்டாகுது என்று நாம் கவனிக்காதபடிக்கு ஒரு நாள் மிகவும் அருகாமையிலே வந்திருக்கிறோம். வயதிறந்து சொல்லுங்கள், ஒரு நாளுக்கு மிகவும் அருகாமை. இப்போ நேற்று நடக்கலை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு புது நாளாயிருச்சு அப்படின்னு சொன்னால் லேட் ஆயிடுச்சின்னு நீங்கள் நினைக்க போகிறீங்களா, இல்லை ஆசீர்வாதத்துக்கு சீக்கிரம் அருகாமையில் வந்துட்டேன்னு நினைக்க போகிறீங்களா? திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறேன். ஏன்னா இயற்கையே அப்படி தான் நமக்கு தோணும். நேற்று நடக்கலை, அந்த நாளே முடிஞ்சிருச்சு, ஒரு புது நாள் வந்துருச்சு, ஆகினால லேட் ஆயிடுச்சின்னு நீங்கள் நினைக்க போகிறீங்களா, இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாள் கூட நெருக்கமாக வந்துவிட்டேன்னு நினைக்க போகிறீங்களா? டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அவர் இன்றைக்கும் செய்ய முடியும், நாளைக்கும் செய்ய முடியும். ஆனால் ஒரு விஷயம் அவர் கட்டாயம் செய்வார். புரிந்தவர்கள் கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். யாத்ராமத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. எப்படி என்றால், நான் சொல்லக்கூடிய அதாவது பேரஃப்ரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ தி என்டையர் ப்ராமிஸ் இன் ஒன் கோ. அதாவது நான் கொடுத்த வாக்குத்தத்தை முழுமையாக நான் ஒரே நாளில் உனக்கு கொடுக்க போவது இல்லைன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விளக்கம் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். எப்படி கொடுக்க போகிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு கேட்டோம்னா ஒரே நேரத்தில் எல்லாம் வந்துருச்சுன்னா இட் வில் ஓவர்வெல்ம் யூ. அதாவது ஒரே நேரத்தில் எல்லாமே வந்துருச்சுன்னா உங்களால் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே என்ன செய்யாது தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பகுதி வருகிறது, அதை நீங்கள் கையாள பழகி கொள்கிறீர்கள். இன்னொரு பகுதியை கர்த்தர் கொண்டு வருகிறார், அதை நீங்கள் கையாள பழகி கொள்கிறீர்கள். ஆஸ் யூ க்ரோ, காட் க்ரோஸ் எவ்ரி திங் எல்ஸ் டுகெதர் வித் யூ. நீங்கள் வளர 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 தான்
உங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கிறார், அவருடைய கால் சைஸ் வந்து 3. அவருக்கு எந்த சைஸில் ஷூ வாங்கி தருவீங்க? நீங்கள் ஷூ ஃபேக்ட்ரியே வச்சுருக்கிறீங்க, கோடான கோடிக்கு நீங்கள் அதிபதி. நான் என்னுடைய பணத்துக்கு 3 சைஸ்லேயா ஷூ வாங்கி தர்றது? 30 சைஸில் வாங்கிட்டு வா. இப்போ நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவன் கால் சைஸ் என்ன தான்? 3. அவனுக்கு 30 சைஸ் வந்துச்சுன்னா அது வியாதி. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிக்கிறதா? 3 சைஸ். கொஞ்சம் நாள் கழித்து வளர்ந்துடுறார். இப்போ கால் வளர்ந்ததுனால இப்போ ஷூ வாங்கி தரும்போது என்ன சைஸில் வாங்கி தருவீங்க? 4, அப்புறம் 5, அப்புறம் 6. போதும், அதில் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அல்லவா. அப்படி வளர வளர தான் நீங்கள் ஷூ என்ன செய்கிறீங்க? பெருசாக பெருசாக வாங்கி தரேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் சின்ன பையனுக்கு ஒரு உங்கள் சைஸ் ஷர்ட் ஒன்று வாங்கி அவன் மேலே போட்டு விட்டிங்கன்னா இங்கே துணி கண்டத்தில் காய போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஏன்னா அப்படி தான் இருக்கும், தொலைபொலான்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கே இவ்வளவு அறிவு இருக்கிறது, இவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் கையாளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கொடுத்து உங்கள் கையாளும் திறனை அதிகரித்து ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாட்களாக கர்த்தர் வைக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இன்னைக்கு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கிறதோ அதற்கான திறமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆக இங்கே நம்ம கவனிக்கிறோம். அதனால் இன்னும் கர்த்தர் ஒன்றும் கொடுக்கல, நிறையா வரும்னு நினச்சேன். நிறையா வரும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் நிறையா வந்தால் கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, வளர்த்தி கொள்வதற்காக தான் வார்த்தைகளை கொடுக்கிறார். திரும்ப சொல்ல போகிறேன், உங்களை வளர்த்தி கொள்வதற்கு தான் என்ன கொடுக்கிறார்? வார்த்தைகள். நீங்கள் வளர்ந்துருத்திட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தாவீதுரத்தில் இப்படி ஜோம் பண்ணுறார், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? என் இருதயத்தை விசாலமாக்கும். பல முறை கேட்ட கேள்வி திரும்ப கேட்கும்படியாக இருக்கிறேன். 1 லிட்டர் பாட்டிலில் எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் சொல்லுங்கள். இல்லையா, உங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்குது, எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு விசுவாசமே இல்லை, எவ்வளோ லிட்டர் தான் பிடிக்கும்? இப்போது ஜாஸ்தி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பாட்டில் சைஸை தான் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஊற்றினாலும் அது என்ன தான் ஆக போகுது? வெளியில் தான் போக போகுது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய திறனை கர்த்தர் விரிவாக்கம் செய்யும்படியாக விரும்புகிறார். நான் சொல்கிறேன், வார்த்தை தான் பக்தி விருத்தி அடைய செய்கிறது. சொல்லுங்கள், வார்த்தை பக்தி விருத்திய. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் அதை செய்வார்னு நான் நம்புகிறேன், அந்த விஷயத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறார், செஞ்ச மாத்திரத்தில் என்னுடைய விசுவாசம் பலப்படுகிறது. அப்போ அதை காட்டிலும் ஒரு பெரிய சேலஞ்சு வரும் பொழுது கர்த்தர் அதை செஞ்சுருக்கிறாரு. அதை காட்டிலும் ஒரு பெரிய சேலஞ்சு தான், பட் அதை செஞ்சால் இதையும் கட்டாயம் என்ன செய்வார்? செய்வார். அதை நம்புகிறேன். அதை நம்பினோன்னா மறுபடியும் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருகிறது. அதுக்கு அடுத்த சேலஞ்ச் வரும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டிகிட்டே இருக்கிறது. சொல்லுங்கள், எது எது கூட்டிகிட்டே இருக்கிறதுங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டிகிட்டே இருக்கிறது. ஒரு கட்டம் வரும் பொழுது தானியேல் இல்லையா, எபிரேய புருஷர்கள் சொல்கிறார், அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் யாரைத்தான் நம்புவோம்? எந்த அளவுக்கு அவங்க நம்புகிறாங்கன்னு சொன்னோம்னா அவர் கட்டாயம் விடுவிப்பார். விடுவிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே போனால் கூட அவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். அப்போ நம்முடைய கெப்பாசிட்டியை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரிவாக்குறார். ஒரு நாள் நான் 1 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிறேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் எதை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், எதை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்? ஒரு அம்மா வருவாங்க, அவங்க கிறிஸ்துவ அல்லாத பின்னணியிலிருந்து வராங்க இல்லையா, வரும்போது ரொம்ப அழுகையும் கண்ணீருமா தான் வருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் வாங்கினவங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான், ஆனால் யாருமே பணத்தை என்ன செய்யலை, திரும்ப கொடுக்கல. எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படிமா, நான் அவங்கக்காக ஜோம் பண்ணி விட்டேன். அடுத்த வாரமும் அதே அழுகையும் கண்ணீருமா தான் வராங்க. இப்போ இவங்களை பார்க்கும்போது எனக்கே வருத்தமாயிருச்சு, எவ்வளோவங்க நானே கொடுத்துட்றேன், நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அப்புறம் 2-3 வாரம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. எனக்குள்ளே என்ன வருத்தம் சொன்னோம்னா, இவங்க 1 வாரம் வந்து இல்லையா நடக்கலைன்னு ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. 2 வாரம் வந்து நடக்கலையே அப்படின்னு சோர்ந்துட்டு போயிடக்கூடாது. போன வாரம் திரும்பி வந்தாங்க, இந்த முகத்தில் அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, முகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. காரணம் என்னவென்றால் கர்த்தர் எல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கே ஒரு ஒரு நபர் மீது இவ்வளவு கரிசனம் இருக்கும் என்றால், நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவரும் ஆகிய கர்த்தர் கட்டாயம் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகினாலும் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க. அவருடைய நாமமே அதிசயமானவர், அதிசயமாய்த்தான் அவர் செய்ய போகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகினால எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருக்கு என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. ஆனால் தான் பைபிளில் பல இடங்களை நம்ம வாசிக்க முடியும், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவருடைய கிருபை
என்றும் உள்ளது. அப்போ ஒவ்வொரு நாளும் தாமதம் என்று நாம் நினைக்காதபடிக்கு இல்லை, ஐ எம் கம்மிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு த பிளஸ்ஸிங் ஆஃப் காட். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொரு நாள் கடந்து போகும் பொழுது நான் நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் நாம் வேறு கொள்ளும் பொழுது நம்முடைய வாயிலே புலம்பல் அல்ல, நம்முடைய வாயிலே கர்த்தர் துதியை அவர் வைக்கிறவராக இருக்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? சோத்திரிப்பீர்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். லேட் ஆகாது, கரெக்டாக தான் கர்த்தர் செய்கிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கவனிச்சு பாருங்கள், கர்த்தர் செய்வார் என்று எல்லாருக்குமே நிச்சயம் இருக்கிறது, அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் கர்த்தர் செய்யக்கூடிய விதம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அவர் செய்யும் பொழுது செய்வார் என்று எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இவ்வளவு சிறப்பாக செய்வார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறேன், சுகப்படுத்துவார் என்று எனக்கு நல்லாக தெரியும், செய்வார் என்று நன்றாக தெரியும், ஆனால் இவ்வளவு கிராண்டாக செய்வார்னு நான் என்ன செய்யலை. அதுதான் ஆச்சரியம், அதுதான் அதிசயம். அதிசயம்னு சொன்னாலே நீங்கள் நினைப்பதற்கும், மறுபடியும் சொல்லுங்கள், நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்தால்தான் அது என்னது? அதிசயம். கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. பக்கத்தில் பாசலின் கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஸ்தோத்திரம். வாசிங்கள் சங்கீதம் 105:39. சங்கீதம் 37 சங்கீதம் 105:37. இப்போ ஆண்டர் ஒரு விஷயம் அற்புதமாக செய்கிறார், கவனிச்சு பார்ப்போம். நம்ம அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான விஷயங்கள் அங்கு உண்டு. சங்கீதம் 105:37 இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை. அதான் அவனுடைய கருத்து. அப்போ இங்கே கவனிச்சு பாருங்கள், 430 வேலை செஞ்சுருக்காங்க ஒரு வீட்டில் இல்லையா, ஒரு ஊரில் தலைமுறை தலைமுறையாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? சம்பளமெல்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி 26 இன்னும் 2 1 வந்துடும். வந்துச்சுன்னா எல்லாரும் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் சொல்லுங்கள். 1 சிலருக்கு முதல் திங்கக்கிழமை, 7 ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்ப்பெல்லாம் எது மேலே போகிறது? அந்த 1 சம்பளத்து மேலே போகுது. இவங்க 430 வேலை செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. சோறு கிடைக்கும், தங்குவதற்கு ஒரு வீடு கிடைக்கும். தலைமுறை தலைமுறை பரம்பரை பரம்பரையாக இவங்க வேலை செஞ்சுட்டே தான் இருந்திருக்கிறாங்க. நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும், உழைப்பு இருக்கிறது, ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியமோ உழைப்புக்கேற்ற உயர்வோ அவங்க வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. அவங்க 430 வேலை செஞ்சதுக்கு என்னங்க, எங்கள் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சீங்க என்ன காமிக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்றுமே கிடையாது. தங்கம் கிடையாது, பொண்ணு கிடையாது, வெள்ளி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே அவங்க வச்சுக்கொள்ளவே முடியாது. கொத்தடிமைகள் மாதிரி சொல்லுங்கள், என்ன அடிமைகள் மாதிரி? உரிமை கூட கிடையாது சொல்லுங்கள், என்ன கிடையாது? உரிமை கூட கிடையாது. 430 அப்படி வேலை செஞ்சு ஒன்றும் உரிமை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை எப்படி அற்புதமாக நடத்துகிறார்? இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை கவனிக்க முடியும் என்று கேட்டால், ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம், உண்மையாக செஞ்சுருக்கலாம், நீங்கள் செய்த வேலைக்கு ஏற்ற ஒரு கூலியோ ஊதியமோ அவர்கள் தராமல் இருக்கலாம். அப்படி தராமல் இருக்கும் பொழுது நம்முடைய கோபமெல்லாம் யார் மேலே போயிடும் சொல்லுங்கள், யார் மேலே போயிடும்? வச்சிருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. இவங்கெல்லாம் கொடுக்காம போனால் என்னமோ ஆயிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு சில ஒரு விதமான கோபங்களெல்லாம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும், கர்த்தர் உங்கள் சார்பாக கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்டால், பைபிளில் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கென்று செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வீர்கள். வயதிலிருந்து சொல்லுங்கள், யாரிடமிருந்து பலன் வரும்? கர்த்தர். அந்த கர்த்தர் பலனை இவர்கள் மூலமாகவும் கொடுக்க முடியும், இவர்களை இல்லாமலேயும் கொடுக்க முடியும். நான் சொல்வதை நல்லா விளையங்கொள்வேன். இவங்களுக்கு பலனை யார் மூலமாக கொடுக்க முடியும்? அவங்க மூலமாகவும் கொடுக்க முடியும், அவங்க இல்லாமையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆட்டிடியூடு என்ன என்று கேட்டோம்னா, நம்ம எதை செய்தாலும் யாருக்கென்று செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது நல்லா செஞ்சால் அவங்க அவங்க ப்ரொமோஷன் தருவாங்க, நல்ல எண்ணம் தான், தப்பு கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். ஆகினாலும் உங்களுடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நோக்கமாக இருக்கணும். சரி, இப்போது பல வருஷங்கள் வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல என்கின்ற நிலை இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் அதிசயமாக செய்கிறாரு? நீங்கள் யாத்திராவும் 12 வந்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி அதை நடப்பிக்கிறார் என்பதை நாம் கவனிப்பது நல்லது. யாத்திராவும் 12:36 நாம் கவனித்தோம்னா அங்கே எப்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு ரெக்கம்பன்ஸ், அதாவது ரெஸ்கியூவிங் அண்ட் ரெக்கம்பன்ஸ்ன்னு சொல்லலாம், அவர்களை மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்களுக்கு வந்து சேர வேண்டியதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்?
கொண்டு வந்து சேர்க்கிறார். 36 வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இணைந்து 35 இருந்தே வாசிப்போம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் இடத்துல வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். வாசிங்கள், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டார்கள் சொன்னா திருடிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இல்ல இல்ல, இவங்களுக்கு உழைப்புக்கான ஊதியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, தரவே கிடையாது. ஆனா கர்த்தர் அன்றைக்கு இரவு, சொல்லுங்க, அன்றைக்கு ராத்திரி, ஒரே ராத்திரியில 430 வருஷத்தினுடைய இல்லையா அவுட்ஸ்டாண்டிங் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் எவ்வளவு ராத்திரியில வந்துருச்சு? ஒரே ராத்திரி. ஏன் இது ரொம்ப முக்கியம் கேட்டோம்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் தரணும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க தரேன் அப்படிங்கிறார். நீங்க நாளைக்கு போனோன்னே உங்க கையில 500 ரூபாய் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எவ்வளவுதான் கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்குள்ள ஒரு செலவு வந்துருச்சு, அதனால 500 ரூபாய் கொடுக்குறேன், நாளைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா கொடுத்துறேன், அடுத்த நாள் நீங்க போனீங்கன்னா 400 ரூபாய் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, இன்னொரு நாள் வந்தீங்கன்னா கொடுத்துறேன். இப்படி 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 10 மாசம் உங்களுக்கு உங்களை இழுத்து அடிச்சுட்டே இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு கட்டம் வரும்போது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நமக்கு எது ரொம்ப முக்கியம், நிம்மதி முக்கியம்னு பணத்தையே வேணாம்னு விட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி 10,000 ரூபாய்க்கு 10 மாசம் இழுத்து அடிச்சிச்சுன்னா அந்த அந்த அழுப்பே நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப சலிப்பை கொண்டு வந்துடும் அல்லவா. ஆனால் இன்றைக்கு 430 வருஷத்துக்குரிய சம்பள பாக்கி வரணும் அப்படின்னா எத்தனை நாள் இவங்களை இழுத்தடிச்சுதான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு என்ன கேட்டோம்னா, 430 வருஷத்தினுடைய அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் எவ்வளவு நாளில் கொடுத்துட்டாரு? ஒரே நாளில் கொடுத்தாதான் இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான். ரொம்ப இழுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, பாருங்க, இதுதான் என்னுடைய பேரன், எனக்கு கொடுக்காட்டாலும் என் பேரங்கிட்ட என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க, பேரன் கல்யாணம் ஆகி அவன் பேரனை கூட்டிட்டு வருவான், எங்க இப்போ கொளுத்தாத்தாக்கு நீங்க கொடுக்கணுமாமா 100 ரூபா. நான் சொல்ற விளையும் கொள்ள முடிகிறதா, இது கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொன்னால் என்ன, சாதாரணமான விஷயங்களை அசாதாரணமாக செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரே இரவில் அவளுக்கு வேண்டியது எல்லாம் என்ன செய்கிறார்? கை வைத்து எல்லையிலேயே சொல்லுங்கள், நீங்க எதிர்பார்க்கலாமா, சொல்லுங்க, எதிர்பார்க்கலாமா? நாளைக்கே வருமா? நாளைக்கு வரும். ஆனா ஒருவேளை வரலன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது கட்டாயம் செய்து முடிப்பார். கை வைத்து அல்லையா சொல்லுங்கள். அப்போ எதுக்கு அற்புதமான விஷயங்களை செய்கிறார்? ஒன்று, நாம் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் என்ன செய்கிறார், செய்கிறார். ரெண்டாவது, நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்ம வாசிப்போம் ஒரு அற்புதமான வார்த்தை, வேதம் விதமாக சொல்ல, உபாகம புஸ்தகத்தில் 8:3. ஏன் கர்த்தர் இப்படி அதிசயமான காரியங்களை செய்கிறார்? அதான் நம்முடைய முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல, இன்னும் ஆழமான விஷயங்கள் உண்டு. வாசிப்போம் என்றால் உபாகமம் 8:3 நம்ம கவனிக்கிறோம். எல்லாரும் இணைந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை வாசிப்போம். வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை என்ன செய்கிறார், போஷித்தார். நம்ம கவனிச்சு பாருங்க, இப்போ உதாரணத்தை சொன்ன நம்ம விளங்கலாம். அதாவது இப்போ ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கோ, அது நம்முடைய ஸ்பௌஸ், நம்முடைய பார்ட்னர், அவங்களுக்கோ ஒரு பரிசு நம்ம தரோம் இல்லையா. பரிசு தரும் பொழுது நமக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது என்று கேட்டால், அந்த பரிசு வாங்கணுன்னா அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணணும், பணம் வேணும்னா வேலை செய்யணும், வேலை வேணும்னா அதுக்கு இப்போ பலனை பிரயோகிக்கணும், இதெல்லாம் செஞ்சு ஒரு கிஃப்ட் நம்ம வாங்குறோம். கிஃப்ட் வாங்கி அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அந்த கிஃப்ட் அவங்க கையில் கொடுத்த உடனே அவங்க அந்த கிஃப்டை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது நீங்கள் கிஃப்டை பார்ப்பீங்களா அவங்க முகத்தை பார்ப்பீங்களா? கொடுத்து பாருங்க, கிஃப்டை பார்ப்பீங்களா முகத்தை பார்ப்பீங்க? கிஃப்ட் தான் உங்களுக்கு தெரியுமே, என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எதை தான் நீங்கள் கவனிச்சு பார்ப்பீங்க? ஏன்னா நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, அவங்க முகத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்தால் உங்களுக்கு என்ன ஆயிரும், சந்தோஷம். சிலருக்கு அப்படி இருக்காது, இந்த சிரிப்புக்கு 5,000 ரூபா. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி குணம் இல்லாத ஆள் இருந்தால் சரி வராது. இப்போது நமக்கு எது ரொம்ப, இப்போ ஒரு பெற்றோராக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைங்கன்னா ரொம்ப விவரமான ஆட்கள். அடுத்த வருஷம் பர்த்டே, இப்போ தான் இன்றைக்கி பர்த்டே முடிஞ்சிருக்கும், கிஃப்ட் நீ கொடுத்துருப்பீங்க, அடுத்த நாளே ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த பர்த்டேக்கு அப்படின்னு. இப்போ இருந்த க்ளூ கொடுத்துட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதம் கிட்ட வருது அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அடுத்த மாதம் ஞாபகம் இருக்கிறதா அவள்லாம் கேட்பாங்க இல்லையா, கேட்பாங்க, க்ளூ கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரியங்கிறத என்ன செய்வாங்க, இன்டைரக்டாக என்ன செய்வாங்க,
சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அவள் பெண்களுக்கெல்லாம் பர்த்டேன்னா சாரியே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையாக சாரியே இல்லைன்னு அர்த்தம். 1000 இருக்கிறது, நான் எதிர்பார்த்த முறையில் அது இல்லை, விளையும் கொள்ள முடிகிறதா? எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இது வேற மாதிரி கவலை. இவ்வளவு இருக்கிறது, எண்ணத்தை உடுப்போம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? போன வாரம் ப்ளூ சாரி கட்டினோம், அதுக்கு முந்தின வாரம் அப்போ சர்ச்சில் அந்த ப்ளூ அம்மா வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. நான் சொல்ல புரிகிறதா? சரி இருக்கட்டும். அப்போது அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷம்தான் நமக்கு எண்ணத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்குறோம். இப்போ நம்முடைய முகத்தில் சந்தோஷத்தை மாத்திரம் பார்த்து கர்த்தர் ஆஹா என் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது மாத்திரம் அல்ல. நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மறைவான மன்னாவினால் உங்களை போஷித்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், டெய்லி காலையில் கதவு திறந்தோம்னா மண்ணா கொட்டும் பொழுது ஆஹா ஓஹோ நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர், அது மாத்திரம் அல்ல. இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிது திருப்தி, அது மாத்திரம் அல்ல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார் என்று கேட்டால், அதன் மூலமாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? உதாரணத்தை சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஏன் அசாதாரணமான முறையில் செய்கிறார் கவனித்து பார்ப்போம். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் வேதம் விதமாக நமக்கு சொல்லுகிறது. அதாவது 8வது வசனத்திலேருந்து இங்கே கவனிச்சிங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து என்ன சொல்கிறாரு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க? ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். இது ஆண்டவர் செய்த அற்புதம்னு இந்த ஆளுக்கே என்ன செய்யாது தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு திராட்சை ரசத்தை நான் என்ன செஞ்சதில்லை, குடிச்சதே இல்லை. அது குடிச்சு பார்த்த உடனே மாப்பிள்ளைகிட்டேயே போய் சொல்றார், இந்த மாதிரி திராட்சை ரசத்தை நான் குடிச்சதே இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. எப்படி சொல்றேன்னா, அடுத்த வாரம் இன்னொரு கல்யாணத்துக்கு போவார், அங்கே என்ன கொடுப்பாங்க, திராட்சை ரசம். குடிச்சிட்டே சொல்வார், என்ன இருந்தாலும் போன வாரம் மாதிரி என்ன செய்யாது வராது, அது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு போறார், அங்கேயும் திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. அதை குடிக்கும் பொழுது எதை தான் நினைக்கிறாரு, என்ன இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அங்கே குடித்த மாதிரி திராட்சை ரசம் வேற எங்கேயுமே கிடையாது, என்ன தான் இருந்தாலும் அது மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு எதை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திராட்சை ரசம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அதை மறக்கவே முடியாது, அத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டது அல்ல. 11வது வசனம் வரும்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம் இருக்கிறது. வாசிப்போம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வாசியுங்கள், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன வைத்தார்கள்? இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் வந்து திராட்சை ரசத்தை குடித்து அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னான், அத்தோடு முடிந்தது. ஆனால் சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நல்லாவே தெரியும். கர்த்தர் தண்ணீரை என்னவாக மாற்றியிருக்கிறார், திராட்சை ரசமாக. அதனால் சீஷர்கள் என்ன பண்ணினார்கள், அவங்களும் திராட்சை ரசம் குடித்தாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் அவரிடத்தில் என்ன வைத்தார்கள், விசுவாசம். சீஷர்கள் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, சீஷர்கள் என்று சொன்னால் என்னதுங்க, கற்றுக்கொள்கிறவங்க. அப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன அன்னைக்கு நல்லா இருந்தது, அன்னைக்கு சிறப்பாக இருந்தது, அன்னைக்கு சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறம் அது மாதிரி எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. அது வந்து புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அன்னைக்கு மாத்திரம்தான். ஆனால் புரிந்து கொண்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கும் என்று கேட்டால், நேற்று கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார், இன்னைக்கு அதை காட்டிலும் சூப்பராக நடத்த போகிறாரு, வரக்கூடிய வாரம் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் அற்புதத்தின் நோக்கம் என்னவென்றால், நாம் வெறும் ஆனந்தம் அடைவது மாத்திரமல்ல, நம்முடைய உறவு, தேவனோடு வைத்திருக்கிற உறவு இன்னும் ஆழமாக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அற்புதங்களை செய்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் நடத்தினார், இதை நம்ம எப்படி சொல்லலாம், சீஷர்கள் அன்றைக்கு நம்பிக்கை வைத்தார்கள் அல்லவா, தண்ணீரை கர்த்தர் என்னவாக மாற்றினார், திராட்சை. கொஞ்ச நாள் கழிச்சா 5 அப்பம் 2 மீனை எடுத்து எத்தனை பேருக்கு போஷிக்கிறார், 5000 பேருக்கு போஷிக்கிறார். அப்போ அவங்க நினச்சிருப்பான், அன்னைக்கு திராட்சை ரசம் தான் நினைச்சோம், இன்னைக்கு அப்பத்துல என்ன செய்கிறார்,
மாற்றம் கொண்டு வருகிறார், கடல் மேலே நடந்து வருகிறார். பேதுரு சொல்றாரு, நான் நீரே ஆனால் நானும் வரட்டும் வா என்று சொல்றார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றவும் முடியும், தண்ணீர் மேல் நடந்து வர வைக்கவும் அவரால் முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இது ஒரு வெறும் ஒரு ஆரம்பம் மாத்திரம்தான். இந்த நாள் தொடங்கி வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். திறவுகோல் என்னவென்றால், சீஷர்கள் அவர் மேல் என்ன வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். நீங்களும் நானும் வெறும் குடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு போகக்கூடிய ஆட்கள் அல்ல, இல்லை, அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள், புரிந்து கொள்ளுகிறவர்கள். இதுவரைக்கும் அவர் நடத்தி இருப்பார் என்றால் இனிமேலும் அவர் என்னை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இதை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்ப அவ்வளவுதானுங்களா? அந்த அர்த்தத்திலையும் சொல்லல, நான் சொல்றேன் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த விஷயங்கள் பெரியவைகள் தான், ஆனால் இதை பார்க்கலாம் அற்புதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கு மேல பக்கத்துல பார்த்தோம், இன்னும் அற்புதமான காரியங்கள். ஆமா ஆமா, இதுவரைக்கும் ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கிறார், ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எதிர்பார்க்கிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். கவனித்து பார்ப்போம், ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார். ரெண்டாவது, அந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு ஒரு உணர்வை கட்டளையிடுகிறார். அற்புதத்தின் மூலமாக என்னத்தை கட்டளையிடுகிறாருங்க? உணர்வை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக, இட் இண்டிகேட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் பவர். நான் சொன்னேன்னாலவா, சாதாரணமானது சாதாரணமாகவே இருந்தால் அது அதிசயம் கிடையாது, அது கொஞ்சம் அசாதாரணமான முறையில் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன திறவுகோள் கவனித்து பாருங்கள். சங்கீதம் 77வது அதிகாரம், சங்கீதம் 77வது அதிகாரத்தில் 13-14 ஆகிய வசனங்கள் நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வல்லமை கர்த்தருடையது, ஆனால் இங்கு அற்புதமான வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 77வது அதிகாரம் 13 வசனம், எல்லாரும் சிறப்பாக நாம் அதை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? இதை வந்து நல்லா ஹைட்டா இருக்கிற மாதிரி நினைச்சு வாசிக்கணும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? திரும்ப வாசிப்போம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. இவ்வளோ பெரிய தேவன், நம்முடைய தேவனை போல வேறு பெரிய தேவன் யாருமே இல்லை. சரி, நல்லா முழங்கியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எப்படி அது அபியாசப்படுகிறது ப்ராக்டிக்கலாக? 14 வசனம் வாசிங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை மறுபடியும் நிறுத்தி நம்ம கவனிப்போம்னா, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. வி அக்னாலேஜ், நீர் தான் அதிசயம் செய்ய முடியும் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். நீர் அதிசயம் செய்கிறீர் என்பதை நாங்கள் எப்படி அனுபவிக்க முடியும்? நான் சொல்ற விளையும் கொள்ள முடியும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர், நல்லது, எல்லாமே உண்மையான வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகள் மாத்திரம் எனக்கு போதாது, அந்த வார்த்தைகள் எனக்குள் வெளிப்பட வேண்டும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ 14 வசனத்தை கவனிங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே. அப்படின்னா அவர் அதிசயங்கள் செய்கிறவர் அவரே என்பதை எனக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதனால்தான் அதை நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? மறுபடியும் இணைந்து வாசிக்க போகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, எனக்குள்ளே வாசிங்கள், அப்படி வாசிப்போம். உரிமை பாராட்டி, எனக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இப்போ உரிமை பாராட்டி வாசிக்க போகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, எனக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீர் என்ன செய்கிறீர்? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். இது யாரால் உண்டாயிற்று சொல்லுங்கள். ஆதியாகமம் 26 கவனிச்சு பாருங்க. இது தி சோர்ஸ் பிலாங்ஸ் டு காட், அங்கிருந்து தான் எல்லாமே வருகிறோம். வேதம் சொல்லுகிறதல்லவா, வல்லமை உம்முடையது, கணமும் உம்முடையது, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. என்னுடைய அடிஸ்தானம் என்ன என்று கேட்டால், எவ்ரி திங் பிலாங்ஸ் டு காட், அவரிடமிருந்து தான் வருகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. இது கர்த்தரால் உண்டாயிற்று, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கு. 26:12 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். சரி, இப்போ அதில் நிறுத்தினோம்னா, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு ஒருத்தர் தான் விதை விதைக்கிறாரா? இல்லை இல்லை, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. அது இட்ஸ் அக்ரேரியன் கல்ச்சர் தானே. அப்போ எல்லாரும் பிரதானமான தொழிலே என்ன தொழில் தான்,
விதைப்பறுப்பு அக்ரிகல்ச்சர் தான். அப்போ ஈசாக்கு விதை வச்சது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே தான் பெரிய விஷயம் வருகிறது. எப்படி கவனித்து வாசிப்போம் என்றால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இப்பொழுது வாசிங்கள், சொல்லுங்க, யார் ஆசீர்வதித்தனால் இது யாரால் உண்டாயிற்று? இங்கே தான் அசாதாரணம் வருகிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் வாசிங்கள், அந்த வருஷத்தில் அப்போ 100 மடங்கு எதனால் வந்தது? நான் நல்ல விதை விதைச்சேன், ஏற்ற நேரத்தில் மழை பெய்தது இல்லையா, சொட்டு நீர் பாசனம் வைத்திருந்தேன், நல்ல உரம் போட்டேன், ஆகினால் இல்லையா மகத்தான மகசூல் வந்தது. இதெல்லாம் பழைய வயலும் வாழும் கேட்ட வார்த்தைகள். நான் சொல்ல விளையங்கொள்ள முடிகிறதா அதனால் வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ நீங்கள் 100 மடங்கு எப்போ உங்களுக்கு வரும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? அப்படி என்றால் என்ன வரும்? பக்கத்தில் பார்த்தோம், வரும், 100 மடங்கு வரும்னு சொல்ல வேண்டாம் இல்லையா. அப்போ 100 மடங்கு அந்த வருஷத்தில் தானே அவன் என்ன செய்தான்? பலனை அடைந்தான். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படி சொல்லியிருக்கிற கவனிச்சு பாருங்க. 28வது வசனத்தில் கவனிச்சு பாருங்க. இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். இது வந்து ஈசாக்கே சொல்லிக்கிறது இல்லை, இது வந்து யார் சொல்கிறது? மற்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு உண்மையாகவே நிச்சயமாகவே யார் உங்கள் கூட இருக்கிறான்? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அப்புறம் 29வது வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். வாசிப்போம், நீர். இது யாரால் உண்டாயிற்று? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் மெனிப்புலேஷன்னால் வராது. அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேர் தேர் இஸ் மெனிப்புலேஷன், மிராக்கிள்ஸ் டோன்ட் ஹேப்பன். எங்கெல்லாம் சூழ்ச்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதம் என்ன செய்யாது? நடைபெறாது. வேர் தேர் இஸ் நோ மெனிப்புலேஷன், மிராக்கிள்ஸ் வில் சர்டன்லி ஹேப்பன். இதை எப்படி நம்ம விளக்கிக் கொள்ளலாம்னு சொன்னால், நாமே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று, அதாவது பேக்ரவுண்டில், இந்த ஆள்கிட்ட இப்படி சொல்லி, அந்த ஆள்கிட்ட அப்படி சொல்லி, இந்த ஆள்கிட்ட நயமாக பேசி, அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் இல்லையா சுற்றி வளைச்சி பேசி, எல்லாத்தையும் கைகூடி வரப்பண்ணி, நாமளே வரப்பண்ணி, அப்புறம் இது கர்த்தரால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மனசுக்கே தெரியும் இது யாரால் உண்டாகவில்லை. நான் சொல்ல விளையங்கொள்ள முடிகிறதான். ஆனால் யார் காலையும் பிடிக்கல, யாரையும் சூழ்ச்சியா இல்லையா நம்ம பேசலை, யாருக்கும் இன்டைரக்டாக எதையும் சொல்லலை, கர்த்தர்கிட்ட மாத்திரம் சொன்னோம். ஆனால் கர்த்தர் பிரம்மாண்டமாய் அதை செய்யும் பொழுது அப்போ தான் உண்மையாக சொல்ல முடியும் இது கர்த்தரால் உண்டாயிற்று. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக. யோவேல் 2:26 இணைந்து மறுபடியும் சொல்ல போகிறோம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸ்தோத்திரிப்பீர்கள், துதிப்பீர்கள். கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும். ஒரு அற்புதமான வசனத்தை வாசித்து ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 45:17 கவனிச்சு பாருங்க. ஐ வில் நெவர் லெட் மை பீப்புள் பி டிஸ்பைஸ்டுன்னு இருக்கிற, டிஸ்பைஸ்ட்னா அற்பமாக என்றது, இவங்க தானே அப்படின்னு இனி ஒருபோதும் அவர்களை குறித்து என்ன மாட்டார்கள்? காரணம், அவர்களை அதிசயமாய் நான் என்ன செய்ய போகிறேன்? நடத்த போகிறேன். ஏசாயா 45:16 நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இணைந்து வாசிப்போம். ஏசாயா 45:16, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். வாசிங்கள், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உரிமை பாராட்டி வாசிப்போம். 17வது வசனம், நானோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். ரெண்டே வார்த்தை தான், இட்டர்னல் சால்வேஷன் என்று இருக்கிறது. நித்திய ரட்சிப்பினால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிற அப்படின்னால் நித்தியத்திற்கும் வெட்கம் நமக்குரியது அல்ல. ஆங்கிலம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சின்ஸ் யூ ஹவ் பீன் சேவ்டு பை அன் இட்டர்னல் சால்வேஷன் ஃபார் இட்டர்னிட்டி, யூ வில் நெவர் பி ஹியூமிலியேட்டட் ஆர் புட் டு ஷேம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. நித்திய ரட்சிப்பினால் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிற அப்படின்னால் நித்தியத்திற்கும் அவர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார், அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். கை வைத்து ஆமென் என்று சொல்லுங்கள். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார்? எளிமை நிற்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆசீர்வாதமாக நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒருமித்தவர்களாக நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. தாமதமாகவில்லை, கர்த்தருடைய அற்புதத்துக்கு நீங்கள்
மிகவும் அருகாமையிலே வந்திருக்கிறீர்கள். ஆகினாலே சோர்ந்து போகாதபடிக்கு வாய்திறந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்கு போதுமானது. பைபிள் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்துகிறவரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புள்ளவர்களாக கரம் உயர்த்தி வாய்திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவருடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக, ஆசீர்வாதமான அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, Jesus. We worship you, Jesus. Hallelujah. 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 அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபையாலே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் பாடுவேன் இருபயை பாடிடுவேன். இருபை எல்லா பெருவை இருபை இருபை சொல்லுங்கள். இருபை எல்லா பெருவை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை அற்புதமாக ஆசீர்வாதமாய் நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பெருகுவதாக, சத்தத்தை தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான முறையில் அவர்களை நடத்தி உம்முடைய நாமத்தை துதிக்க வைப்பீராக. உமக்கே துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட்